ஹாய், வெல்கம் டு மகிஸ் குக்கிங். இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்பவே ஹெல்த்தியான பச்சை பயிர் தோசை எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம பயிரை ஊற வைக்கணும். நான் 1.5 டம்ளர் அளவுள்ள பருப்பை 2-3 டைம் நல்லா கழுவிட்டு ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இது கூட ஒரு 2-3 பொருள் சேர்த்து அரைக்கணும். அதுக்கு ஒரு 3 பச்சை மிளகாய், ஒரு 4 துண்டு இஞ்சி, ஒரு கை நிறைய கொத்தமல்லி, ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் ஜீரகம், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கொரகொரப்பாக தோசை மாவு பதத்துக்கு அரைச்சிக்கோங்க. இது புளிக்க வைக்கணும்னு அவசியம் கிடையாது. தோசைக்கல் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம நார்மலாக தோசை ஊற்றுற மாதிரி ஊற்றிக்கோங்க. தேவைப்பட்டால் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டுக்கோங்க. இன்னொரு சைடு 1/2 ஒரு 2 நிமிஷம் நல்லா வெந்ததுக்கப்புறமா எடுத்து சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்பவே ஹெல்த்தியான பச்சை பயிறு தோசை ரெடி ஆகிடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.